கர்நாடக மாநிலம் சென்றுள்ள தகவல் ஒலிபரப்புத்துறை, மீன்வளம், கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறை இணையமைச்சர் எல் முருகனை அம்மாநில மீன்வளத்துறை அமைச்சர் சி அங்கார சுல்லியா மற்றும் உடுப்பி மீனவர் சங்க தலைவர் யஷ்பால் ஸ்வர்ணா ஆகியோர் இன்று வரவேற்றனர். மீனவர் நலன் சார்ந்த கோரிக்கை மனுவை அவர்கள் அமைச்சர் எல் முருகனிடம் அப்போது வழங்கினர். இதனையடுத்து பிரதமரின் மத்ஸ்ய சம்பாத யோஜனா திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு நலத்திட்ட ஆணைகளை அவர் வழங்கினார். இந்த திட்டத்தால் மீன்வளத்துறையில் இளம் தொழில் முனைவோர்கள் நல்ல பயன்பெறுவர் என்றும், குறிப்பாக பெண்களுக்கு இது பயனுள்ள வகையில் இருக்கும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். இதனையடுத்து கர்நாடக மாநிலம் தண்ணீர் பவியில் செயற்கை தொட்டி முறையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மீன் வளர்ப்பு பணிகளை இணையமைச்சர் எல் முருகன் இன்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தாா்.